உறவுகளே, சமீபமாக யூடியூப் வலைதளத்தை ஆக்கிரமித்து கொண்டுள்ள சூர்யா சிக்கா, அது இந்த எதுவும் ரவுடி பேபி சூர்யாவான், சிரிப்பு தான் வருது. சூர்யா சிக்கா அப்புறம் யாரெல்லாமோ ஒன்று ஒன்று அஞ்சாறு பேர் இருக்காங்க, சாதனா சிபி முத்து இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை அர்த்தங்கள் வசனங்கள் பேசி பேசி இந்த வலைதளத்தையே யூடியூப்புங்கிற ஒரு ஒரு தளத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஒரு நல்ல நல்ல குறிப்புகள்லாம் நல்ல நல்ல தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. குறிப்பாக மருத்துவ குறிப்பு என்ன கேட்டாலும் யூடியூப்பில் கிடைக்கும். செல்லுக்கு ஈஸி பண்ண தெரியலைன்னா கூட யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிடலாம். சமையல் பண்ண தெரியாதவங்களுக்கு யூடியூப் வந்து சமையல் கலைய சமையல் எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குது. இப்படி நிறைய விஷயங்கள், உதாரணத்துக்கு வீடு கட்டுறதுலேருந்து பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து எல்லாமே இன்னைக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல அந்த ஒரு பொதுத்தளத்தை வந்து ஒரு காமோக வலையில் மக்கண மனிதனுடைய புத்தியை வக்கரமாக தூண்டக்கூடிய வழியில் அரைக்குறை ஆடையுடனும், அரைக்குறை ஆடை மட்டும் கிடையாது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள், இது கட்ட கட்ட வார்த்தைகள், இரட்டை அர்த்த வார்த்தைகள், அப்புறம் இதெல்லாம் பேசி பேசி இந்த மக்களை வந்து இளைஞர்களை வந்து குறிப்பாக நல்லது கெட்டது, இளைஞர்னால் என்ன நல்லது கெட்டது தெரியாதவன் தான் இளைஞர். ஒரு மனுஷனுக்கு பக்குவங்கிறது வந்து 36 வயசுக்கு அப்புறம் அவன் பக்குவப்படுவான், நல்ல ஒரு பக்குவம், அதாவது நல்லது கெட்டது தவறான வழியில் போய் மாட்டிடக்கூடாது, பின்னுளைகள் வந்துடும் அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு 36 வயசில் தான் உதயமாகுது. அது வரைக்கும் அவன் ஒரு பாலப்பருவன் கூட சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் இன்றைக்கும் 17 வயசு பையன் பசங்களை சிறார்கள்ங்கிறாங்க, தலைக்கு மேலே வளர்ந்தாலும். ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது, இது போன்ற வலையில் விழுந்து அவங்க தங்களுடைய எண்ண ஓட்டங்களை தவறான வழியில் பயன்படுத்தி இன்றைக்கி நிறைய பேர் வக்கர புத்தியில் போய் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டினீங்கலாம் கழிது என்று கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இவர்களின் செயல்பாடுகளை கூட சொல்லலாம். இவர்கள் சுயநலத்துக்காக இப்போ எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கையை செய்கிறீங்க, அது மட்டும் சின்ன இப்போ ஆன்லைன் வகுப்பு நடக்கிறத குழந்தைங்களாம் பார்ப்பாங்க, யூடியூப் சேனல் செல்லு எல்லாம் குழந்தைங்கையில் இருக்குது. யூடியூப்பில் எங்கே தொட்டாலும் இவங்க பஞ்சாயத்து தான் வந்து உள்ளது, பத்தாவதுக்கு இவங்க பஞ்சாயத்து வச்சு ஓட்டுறதுக்குனே ஒரு டீம் இருக்குது. சூர்யா அதை சொன்னால், சிக்கா இதை சொன்னால், சூர்யா இதை சொன்னால், சிக்கா இதை சொன்னால், சாதனா அதை சொன்னால், சிபி முத்து இதை சொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கு அது ஒரு கூட்டம். அவங்க ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அதை கட் பண்ணி எடிட் பண்ணி சினிமா நகைச்சுவை உள்ள புகுத்தி ஐயையையே அந்த சிபி முத்து ஒரு தடவை அந்த லுங்கியை ஒரு வேலை பண்ணிவிட்டார், அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க, பாம்பு வர்ற மாதிரியும் பாம்பு கூத்துரு கையப்படுற மாதிரியும் என்னென்ன ஒரு கூத்து அடிக்கிறாங்க பாருங்கள். ஒரு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வேதனையாக இருக்கிறது, இப்போ எதை நோக்கி செல்லுதுன்னே தெரியல. ஆனால் ஒரு சில ஆன்மீக கருத்துக்களையோ ஏதோ ஒன்று பதிவிட்டால் கூட இன்றைக்கு பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது, நல்ல நல்ல கருத்துக்களை பார்க்க மாட்டேங்க. இது போன்ற கெட்ட கெட்ட சேனலை தான் இன்றைக்கி அவ்வளோ விரும்பவே உற்று நோக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது உறவுகளே ரொம்ப மன வேதனையாக இருக்குது, இது எதில் போய் முடியும்னே தெரியல. அதுதான் சாமி சொன்னார், தலைகீழ் படலம் தட்டலிய ஓடி நிற்கும், நட்சத்திரம் உதிரும் நடக்கும் வழி குறுகும், நிறைய சொல்லிட்டு போகலாம். தலைகீழ் படலம் தட்டலியே ஓடி நிற்கினார், நெட்டு நம்ம இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, சாமி அன்னைக்கு சொல்லிவிட்டார். தலைகீழே சுற்றும் படலம், நெட்டு எப்படி சுற்றுது, தலைகீழாக சுற்றிக்கிட்டே இருக்குது ரவுண்டு, சுத்த சுத்த என்னென்னலாம் வந்து உழுது, தட்டழிஞ்சு போயிடுறார் எம்பருமா. நீ வந்துட்டு உறவுகளே ரொம்ப வேதனையாக இருக்குது, தயவுசெய்து இது போன்ற வலைதளங்களை வந்து பார்க்குறது மக்கள் மேலே நிறுத்தினாலே போதும் அவங்க வந்து இது போல் பேசுகிறத நிறுத்திடுவாங்க, என்ன நடக்குன்னே தெரியல. சமூக ஆர்வலர் அந்த அம்மா ஒரு பிரியா, அவங்க பேர் ஏதோ ஒரு பிரியா, அந்த அவங்க கூட சொல்லியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது போன்ற நல்ல மனிதர்களெல்லாம் இவர்களை வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதனால் நிறைய குழந்தைங்க கெட்டு குழந்தைங்களுக்கு நல்லது கிட்ட தெரியாது, அதை அப்படியே பிடிச்சிக்குவோம் இவங்களுடைய செயல்பாடுகள்னால. அந்த வக்கரத்தை இவங்களே விதைச்சி போடுறாங்க, இவங்கெல்லாம் எத்தனை எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிக்காங்க பாருங்கள். உறவுகளே திருச்சிட்டம்பலம் உணவு சிவாய்.